ஹாய் ஹலோ கேமஸ் வெல்கம் பேக் டு கேஷ் எம் ஒய்டி யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோவில் போகிற அப்படின்னா ஃபைவ் ரிட்டன்ஸ் அதாவது ஃபைவ் வந்து பேபிள் பஸ் டைனமிட் பேட்டில் ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு ரூமர் நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அந்த ரூமர் நியூஸ் எப்போ எப்போ வந்துச்சு எப்படி இருந்து வந்துச்சு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் வருவாரா இல்லையா அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு புது சீரிஸ் இந்த சீரிஸில் நம்ம பேபிள் பஸ்டை பற்றி ஏ டு இசுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பேபிலிட்ட பற்றி ஸோ உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பக்கத்துல பார்க்கறதுக்காக பெல்லை கண்டாஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ கேக் ஆஃப் பண்ணிடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட் திஸ் கேச் தமிழ் வாய்ட்டி அண்ட் வாஸ் ஏங் ஃபீனிக்ஸ் ஓகே கேஸ் இப்போ இந்த ரூமை நம்மளுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடலாம் பேபிள் பஸ் டைனமைட் பேட்டில் போயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு தெரியும் பேபிள் டைனமைட் பேட்டில் போயிட்டு இருக்கு ஸோ அந்த டைனமைட் பேட்டில் வர ஒரு ஒரு எபிசோட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஒன் டு டூ வீக்ஸ்க்கு முன்னாடியே அந்த டாய்ஸ் எல்லாம் ப்ரீ ப்ரீஆர்டர் விட்டுருவாங்க அந்த பேபிள் டாய்ஸ் என்னென்ன புது பேஸ் வர போகுது என்னென்ன புது பேபிள்ஸ் வர போது அந்த டாய்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ப்ரீஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ ப்ரீஆர்டர் விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் இந்த ஃபீ ஃபீனிக்ஸே பிரி ஆர்டர் விட்டாங்க மூணு பேஸை வந்து பிரி ஆர்டர் விட்டாங்க அதில் ஃபீனிக்ஸ் இருந்துச்சு ப்ராமினல் ஃபீனிக்ஸ்னு நினைக்கிறேன் டைனமைட் பேட்டில் சிஸ்டத்தில் உருவாக்குன ஒரு ஃபீனிக்ஸ் அந்த ஃபீனிக்ஸ் பேர் ப்ராமினல் ஃபீனிக்ஸ்னு சொன்னாங்க ஆக்சுவலாக அதை காமிச்சோடனே நிறைய பேர் கெஸ் பண்ண ஒரே விஷயம் ஃபைவ் வர போகிறாரு ஏன்னா ஃபீனிக்ஸ் வந்துருச்சு அப்போ ஃபைவ் தான் அதோட ரியல் ஓனரு ஃபை தான் வர போகிறாரு அப்படின்னு நிறைய பேர் கெஸ்ட் பண்ணாங்க ஈவன் நான் கூட அதான் கெஸ்ட் பண்ணேன் ஃபை தான் வர போகிறாரு அப்படின்ட்டு பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே அவங்க ஆர்டர் விட்ட அந்த ஃபோட்டோக்கு பக்கத்துலயே அந்த புது ப்ராமினல் ஃபீனிக்ஸோட அந்த ஃபோட்டோ அந்த ஓனரோட ஃபோட்டோ வந்து போட்டு விட்டாங்க ஃபைவ் ஃபேன்ஸு பார்த்துட்டிங்களே பேக்ரௌண்டில் ஃபோட்டோ போடுறேன் நானும் ஃபைவ் நான் பட் என்னால் என்ன சொல்ல முடியும் ரொம்ப பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது மனசை கல்லாக்கிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஃபைவ் வர போகிறது கிடையாது ஃபைவ் வரதுக்கான சான்சஸ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகிடுச்சு அதுக்குள்ளே வீடியோ ஸ்கிப் பண்ணிடறாதீங்க என்னொன்னு விஷயத்த சொல்கிறேன் டைனமிட் பேர்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்று சீசன் கிரியேட் பண்ணுவாங்க பேபிள் பஸ்ட்டுக்காக அந்த சீசனில் ஃபைவ் வரதுக்கான சான்சஸ் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஏன்னா நமக்கு ஹைப் ஏற்றி கொடுத்துடுறாங்க ஃபீனிக்ஸ் வந்துருச்சு ஃபைவ் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க வசித்தாங்க அதனால திருப்பி இன்னொன்று சீசன் வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஃபைவ் மெயின் வில்லனாக வரது கூட சான்சஸ் வந்து இருக்குது பட் இந்த சீசனில் அவர் வர மாட்டார் அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ஹைப் ஏற்றிக்காதிங்க ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் சான்ஸ் இருக்குது வேணால் அவங்க ஃபேக் ஃபோட்டோவை போட்டு விட்டுட்டு கொஞ்சம் ஏமாற்ற மாதிரி ஏப்ரல் ஃபுல் பண்ணலாம் பட் அதுக்கெல்லாம் சான்ஸ் ரொம்பவே கம்மி தான் ஆனால் நீங்கள் டர்போவில் பார்த்தா அதே ஃபீனிங்ஸ் தான் பார்க்க போகிறீங்க அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க டர்போவில் பார்த்தா அதே ஃபீனிங்ஸ் தான் பார்க்க போகிறீங்க ஒரு நைன்ட்டி ஃபைவ் ஆஃப் சான்ஸ் வந்து இருக்குது டர்போவில் பார்த்தா அதே ஃபீனிங்ஸை பார்க்குறதுக்கு பட் ஃபைவ் வரமாட்டாரு ரொம்ப எதிர்பார்க்காதீங்க ஏதோ ஒன்று ஃபீலிங்ஸாச்சும் வருதுங்கிற சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்குது ஃபீலிங்ஸாச்சும் வருதுன்ட்டு ஏன் அவர் கூட மெயின் இருக்கலாம் ஃபைவ் க்கான ஈசெக்ஸு லீடப்புன்னு ரெண்டு போட்டு கொடுப்பாங்க ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் கை இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரில ஃபைவ் வரப்போகிறது கிடையாது இதுக்கு அடுத்த சிதன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ ஃபைவ் வருவாரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதை நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் அப்படியே பார்த்துக்கு ரொம்பவே நன்றி கேர் சியோ